இருக்கீங்க? நான் அரியனால சாப்பிட்றேன் அங்கல். ஓகே, உங்களுக்கு இதில் என்னென்னலாம் பிடிக்கும்? வெஜ்ஜத்து ரொம்ப பிடிக்கும் அங்கல். ஓகே, வேற அது பிடிக்கும். இது இதுவும் நான்வெஜ் அதுவும் ரொம்ப பிடிக்கும் அங்கல், அதுவும் நல்லா இருக்கும். ஓகே, மாசத்துல எத்தனை டைம் சாப்பிடுவீங்க? மாசத்துல மூணு வாட்டி சாப்பிடுவேன். நம்ம கடையில் பிடிச்ச டிஷ் உங்களுக்கு? பத்தோ சாப்பிடுவேன், அப்புறம் சூப்பு. ஓகே, எக் மசாலா. ஓகே, நீங்கள் ரெகுலராக இங்கே சாப்பிடுவீங்களா? இங்கே டேஸ்ட் எப்படி இருக்கும்? கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஜி வணக்கம். ஜி சொல்லுங்க, எங்கேருந்து வரீங்க? காயப்படுத்துலேருந்து வரேன். உங்கள் நேம்? என் பேர் ராகுல். நம்ம கடையில் என்னென்ன ஸ்பெஷலு? இங்கே கடைனாலே ஸ்பெஷல் தான், எவ்வளோ கடைங்க இருக்குது. சரி, இருந்தாலும் இந்த கடையில் வந்து சாப்பிட்ற டேஸ்ட்டே வர லெவலில் இருக்கும். ஓகேண்ணா. அதுவும் இந்த சூப்புன்றது சூப்பராக ஹைலைட்டாக, எல்லா கடையை விட காரம் இது எல்லாமே சூப்பராக போடுவாங்க. சரி, புட்டுன்றது எல்லா கடையிலையும் விட இங்கே நல்லாயிருக்கும். நிறைய கேட்குற போது நம்ம சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு சில கீழே போட்டு வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அதெல்லாம் அப்படி இல்லை, இவங்க கட்டி கொடுத்து பரவாயில்ல வேஸ்ட் பண்ணாதீங்க, எத்தனை போங்க வீட்டுக்கு அப்படின்ற போல. நம்ம கடையில் எத்தனை வருஷமாக சாப்பிட்றீங்க? மூணு வருஷமாக நான் சாப்பிட்றேன். மூணு வருஷமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்கு. இந்த கடை விட்டு வேறு கடை போக மாட்டேங்க. எவ்வளோ இந்த லைனில் எவ்வளோ கடை இருக்குது, இருந்தாலும் இந்த கடைக்கு நான் தேடி வருவேன். என் பசங்க ஃப்ரெண்ட்ஸுங்கனாலும் இதை கூட்டின்னு வந்து சாப்பிட வைப்பேன். ஹாய்மா, வணக்கம். எங்களாப்பா, நமஸ்தே. எத்தனை மொழிமா உங்களுக்கு தெரியும்? நாலு மொழி தெரியும். நாலு மொழி தெரியுமாம்மா. நீங்கள் சென்னைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? நான் வந்து ஒரே ஸ்கூலில் வந்தேன். எங்கள் அம்மா அந்த நாட்டுக்காரங்க மரமாள அந்த ஊருக்காரங்க, எங்கள் அப்பா தமிழ்நாட்டுக்காரங்க. எதனாலம்மா நீங்கள் சென்னைக்கு வர வேண்டிய நிலம ஏற்பட்டு? சென்னைக்குனாக்கா அகதிகள் அனுப்பி போட்டாங்கல்ல. சரிம்மா. அந்த நேரத்தில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்ன? சரி, நீங்கள் வந்தோட நீங்கள் முதல்ல நீங்கள் தொடங்கின தொழில் எது? எங்கள் அம்மாக்கு தெரிஞ்ச தொழில் அங்கே தெரியும். சரி, எங்கள் அம்மா சைனீஸ் தான். ஓகே ஓகே. அதனால சரி, தமிழ் தெரியாது எங்கள் அம்மா. சரிங்கம்மா. அதெல்லாம் அந்த கிளாஸுக்கு வரைக்கும் நாங்கள் பேசுவோம். முதல் முதல்ல கடை வச்ச இடம் சர்மநகர். சர்மநகரில் இருக்கீங்க? அப்போ சர்மநகர்லேருந்து எதுக்கு வந்தீங்க? இங்கேனாக்கா அப்போ இங்கே வந்து பர்மா பஜார் இருந்துச்சுல்ல. ஆமாம் ஆமாம். இங்கேருந்து அங்கே ஆளுங்க சாப்பிட வருவாங்க. அப்போ அங்கே உள்ளவங்க சொன்னாங்க கடையே இல்லை. சரி அப்படின்ட்டு 71 வச்சு. இந்த கடை 71 வச்சுங்க. இப்போ வச்சு மொத்தம் எத்தனை வருஷம் ஆகுது? இப்போ வச்சு 40 வருஷம் ஆகுது. 40 வருஷம் ஆகுது. நம்ம கடையில் ஃபேமஸான ஐட்டங்கள்லாம் எது எதுமா போடுறீங்க? ஃபேமஸான ஐட்டம் நிறைய ஐட்டங்கள் இருக்குது. சரி, போடுறது 4 ஐட்டம் தான். என்னென்னம்மா நம்ம கடையில் ரொம்ப ஃபேமஸான ஐட்டம்? ரொம்ப ஃபேமஸாக அது அது வந்து எல்லாம் பச்சை ஐட்டம், கோசு வெங்காயம் மல்லி இலை பொரிச்சி வெங்காயம் பூண்டு எண்ணெய். சரிங்கம்மா. இதெல்லாம் அத்தோ அத்தோனாக்கா எல்லாம் பிணைஞ்சு கொடுக்குறது. சரி சரி. இது வந்து ஃப்ரை ஃப்ரைனாக்கா இது வந்து தேக வச்சு முட்டை சிக்கன் இதெல்லாம் போடுறது ஃப்ரை. இன்னொன்று வந்து பேஜோ. பேஜோனாக்கா அந்த கடலில் பருப்பு மாவில் கடல் பருப்பு போட்டு சுடுறது. அதை பேஜாவும் முட்டையை போட்டு சூப்பு. வாழைத்தட்டு சூப் வந்து உடலுக்கு நல்லது. சரிங்கம்மா. கிட்னி இந்த கல்லு இதெல்லாம் நல்லது. சரிங்க. அந்த சூப்பு காண்டினே வருவாங்க. சரி, இப்போ இதில் போடுற நூடுல்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்குறீங்களா இல்லை செய்கிறீங்களாம்மா? இதெல்லாம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செய்யவும் செய்ய முடியாதான் நாங்கள் வாங்கிக்குவோம். இப்போ இந்த நூடுல்ஸ்லாம் என்ன மாவில் செய்கிறாங்கம்மா? மைதா மாவு. எல்லாமே மைதா மாவு தான். நீங்கள் வெறும் மைதா மாவு மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை கோதுமை அதுக்கு நீங்கள் ஆட் பண்ணுறீங்களா? நூடுல்ஸ் கோதுமை இருக்குது. சரிங்கம்மா. நாங்கள் மைதா மாவில் தான் பண்ணுறோம். கோதுமை வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தாங்காது. சரி, மைதா மாவில் பண்ணுறோம். அரிசி மாவில் இருக்குது அந்த பொயிட்டு நூடுல்ஸ் மொய்ன்றது பொயிட்டு, அது வந்து அரிசி மாவு. சரிங்கம்மா சரிங்கம்மா. இப்போ நீங்கள் இதில் யூஸ் பண்ணுற ஆயில் எல்லாமே நீங்கள் அது பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆயிலா இல்லைன்னா அது வந்து எல்லாமே கோல்டு வின்னர் தான் பண்ணுறீங்க. மக்களுக்கு நீங்கள் தரது எல்லாமே குவாலிட்டியாக தான் நீங்கள் பண்ணுறீங்க. இது வந்து தரம் கிடையாது, மாதிரி அப்படியே இந்த டாட்டா மாதிரி இருக்குது. சரி, அது விலையும் வந்து அது அதிகம் வந்து விலை கம்மி. ஓகே ஓகே. ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ நூடுல்ஸ்மா நீங்கள் போடுறீங்க? அதுக்கான கோஸ் எவ்வளோ அளவில் நீங்கள் போடுறீங்க? இதுக்கு வந்து எனக்கு வந்து 1.5 முட்டையாகும். 1.5 முட்டைனாக்கா ஒரு 70 கிலோ. 70 கிலோ கோஸ். இப்போ நீங்கள் 70 கிலோ கோஸ் போடுறீங்கன்னா நூடுல்ஸ் இதில் எவ்வளோ போடுறீங்க? நூடுல்ஸ் வந்து 40 கிலோ போடுறோம். 40 கிலோ நூடுல்ஸ். 40 கிலோ ரெண்டு கடை. சரிங்கம்மா. ஓகே சரி சரி. ஓகேம்மா. இப்போ நம்ம கடையை ஓப்பனிங் டைம் எத்தனை மணிக்குமா? 5 மணிக்கு. இப்போ இது க்ளோசிங் டைம் எத்தனை மணிக்குமா? 10:30 மணிக்கு. இப்போ நம்ம கடையில் நாங்கள் பார்த்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஒரே க்ரௌடாகவே இருக்குது. இது நீங்கள் வந்து அன்றைக்கி வந்து கடை ஆரம்பித்த காலத்துலேருந்தே இதே மாதிரி க்ரௌடு தானே நம்ம கடைக்கு? இல்லை, நம்ம கடைக்கு வந்து லேட்டாக வந்தால் கூட காத்து விட்டுருப்பாங்க. ஓகே. பழைய கடையாச்சு டேஸ்ட்டாக இருக்கும். சரி சரி. எல்லாமே தரமான பொருள். சரி. குழம்பு வந்து அரிசி மாவு கூட கலந்து போடுவாங்க. ஓகே. அந்த மாதிரி இந்த அந்த அந்த அரிசி மாவு அரைக்கிறவங்களே நம்ம கூட வந்து வாங்கிக்குவாங்க. ஏன்னா நம்ம கலப்படை இதாக பொருள். இப்போ அந்த அந்த இது ஓட்டோட மாதிரி ஒன்று அந்த பேஜ் ஒன்று போடுறீங்க, இதெல்லாம் நீங்களே வந்து ஓனாக நீங்களே செய்கிறீங்களா இது இல்லைனா வெளில வாங்குறீங்க? முடியல என்னால். ஏன்னா கடை ரெண்டு கடைக்கும் வேலை போகணும், செய்யணும்னா வெளியில் வாங்குறோம். ஓகே ஓகே ஓகே. நாங்கள் 10 ரூபாய்க்கு வாங்குகிறோம், அதை 15 ரூபாய்க்கு விற்கிறோம்.
Ini adalah porter masala. Masalahan sultan ini juga baru mulai enak berada untuk masalah itu. Pasti pura noodles, singkai, pasca bengkai, gosu, malila, lemon, puli, upu, pundu warta yenna, adu wortel kenal lah tamanda, pundu warta yenna, Peningga kada untuk opening ini mandi, every day untuk pagi na 5 o'clock ninga open aida. Ama, alga naga balala kathirpa. Okay ma. Okay ma, rumpo nandri ma. Ha, valthukal ma, valthukal.